ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான அழகிய மலைத்தொடர்கள். அந்த மலைகளோட அடிவாரத்தில் நிறைய கிராமங்கள் அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமங்களில் ஒரு கிராமத்தில் ஒரு சென் துறவி வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த சென் துறவிக்கிட்ட நிறைய மக்கள் வருவாங்க, அவர் கீழே நிறைய சீடர்களுமே இருந்தாங்க. இப்போது அந்த கிராமத்தில் இருந்த மூன்று சிறுவர்கள் இந்த சென் துறவிக்கிட்ட வந்து சீடராக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சென் துறவியுமே அந்த மூணு பேரையும் ரொம்ப அன்பாக பாதுகாத்துட்டு வராரு. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டே வராரு. இப்போது இந்த மூணு பேருக்குமே ஒரு தேர்வு ஒன்று வைக்கிறேன்னு சொல்கிறாரு. தேர்வுன்னு சொன்ன உடனே அந்த மூணு பேரும் தயாராகிறாங்க. சொல்லுங்கள் குருவே, நீங்கள் என்ன டெஸ்ட் வச்சாலும் சரி, அதில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மாணவர்களுமே தயாராகிறாங்க. இப்போது சென் துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் மூணு பேருக்கும் வெவ்வேறு ஊர்களுக்கான வழியை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஊர்களுக்கு போகணும், போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும். இது ரொம்ப பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் போகிற அந்த வழியில் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, உங்களுடைய பயணத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் என்ன, அது எப்படிலாம் நீங்கள் சாதுரியமாக தீர்த்து வைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கிட்டு கடைசியாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மூன்று மாணவர்களுக்குமே வெவ்வேறு இடங்களில் இருக்கிற மூன்று ஊர்களோட பெயரை சொல்கிறாரு. அந்த ஊர்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த வழியையுமே சொல்கிறாரு. இப்போது அந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும், ஆனால் இந்த சென்துருவி சொன்ன இந்த வழியை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு மேப்பையுமே கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போது முதல் முறையாக இந்த மூன்று பேருக்குமே ஒரு தேர்வு வைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மூன்று மாணவர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களோட துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவனுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இப்போ போய்கிட்டே இருக்காங்க. இப்போது முதல் மாணவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஊரை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படி போகிற வழியில் திடீர்னு ஒரு காட்டுப்பகுதி வருது. அந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்குரு சொல்லிட்டாரு. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. போகும்போது ரொம்ப அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த முதல் மாணவர் எப்படி அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மேலே அதிகமாக குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போது அந்த மழை பெஞ்ச உடனே இவர் அந்த மழையை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்படி வெளியில் வரும்போது தான் மழை பெய்யணுமா? நானே முதல் முறையாக என்னுடைய குரு வந்து ஒரு வேலையை சொல்லியிருக்கிறாரு, அதை நல்லபடியாக முடிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துரும் போலயே, எதுக்கு தான் இந்த இயற்கையை வந்து என்னை பழி வாங்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையையும் அந்த மழையையும் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி திட்டிக்கிட்டே அப்படி நனைஞ்சிக்கிட்டே அவர் போக வேண்டிய அந்த ஊருக்கு போயிட்டாரு. போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதே சமயத்தில் அந்த இரண்டாவது மாணவருமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் போகும்போது என்ன ஆகுதுன்னா, போகிற வழி அதே மாதிரி ஒரு மலைப்பாதை வழியாக போகுது, அந்த வழியை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாமல் அந்த வழியில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. போகும்போது நிறைய கல் முள்ளெல்லாம் இருக்கிற பாதையில் நடந்து போகிறாரு. அப்போ திடீர்னு ஒரு கல் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்போ விழுந்தவர், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் எப்போவுமே எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே திட்டிக்குவார். அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே திட்டிக்குவார். இப்போ கீழே விழுந்தார் பார்த்தீங்களா, விழுந்ததுக்கு அப்புறமா கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், இந்த வழி வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, நிறைய கல் முள்ளெல்லாம் இருக்குதுன்னு தெரியும், சின்ன சின்ன கற்கள்லாம் அங்கங்கே கிடக்கு, அதையெல்லாம் பார்த்துமே நான் சரியாக வராமல் ரொம்ப கவனக்குறைவாக வந்துட்டேன், என்னுடைய கவனக்குறைவு தான் நான் தடுக்கி விழுறதுக்கு காரணம், இப்போ விழுந்ததுனால எனக்கு அடிபட்டுச்சு, இதனால என்னுடைய பயணமே தடைப்பட்டாலும் தடைப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே திட்டிக்கிட்டே நடந்து அவர் போக வேண்டிய அந்த ஊருக்கு போயிட்டாரு. திரும்ப அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போது அடுத்து இது மூன்றாவது மாணவர், அவருமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் போகிற வழியில் அந்த குரு சொன்ன மாதிரியே நிறைய காடுகளும் இருக்குது, நிறைய மலைகளும் இருக்குது. அவர் அந்த காட்டு வழியாகவும் அந்த மலை வழியாகவும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இவருக்குமே ஏகப்பட்ட இன்னல்கள் வருது. அவர் அந்த மலை வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதிகப்படியான மழை பொழிவு இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மலையை பற்றி எதுவுமே திட்டலை, அதுக்கு பதிலாக அங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது, அந்த ஆலமரத்தடியில் போயிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துடுறாரு. அந்த ஆலமரம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, அதனால் ஒரு சொட்டு மழை நீர் கூட இவர் மேலே விழவே கிடையாது. ரொம்ப அமைதியாக அங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே மழையை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் மழை வந்து மொத்தமாக எண்டுருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிக்குது, மறுபடியும் இவருடைய பயணத்தை தொடங்குறாரு.
அதே மாதிரி போகிற வழியில் நிறைய கற்கள் முற்கள்லாம் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி இவர் மேய்க்கில் விழுறாரு எழுறாரு எல்லாத்தையுமே தாண்டி வெற்றிகரமாக அவர் போக வேண்டிய அந்த ஊருக்கு போகிறாரு. ஆனால் இவர் வந்த வழியில் எவ்வளவோ இன்னல்களை தாண்டி வராரு, ஆனால் யாரையுமே இவர் வந்து குறை சொல்லவே கிடையாது, அவரையுமே அவர் குறை சொல்ல கிடையாது, எல்லாம் ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் விழுந்தாரோ அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறாரு. இப்போது மூன்று மாணவர்களுமே அந்த சென் குருவை வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ மூணு பேரையும் உட்கார வச்சு இந்த சென் துறவி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ முதல் மாணவர் அவருக்கு நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. ஐயா, நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், போகும்போது ஒரு காடு வழியாக போனேன், அப்போது திடீர்னு அதிகப்படியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நான் வெளியில் போகும்போது அந்த மழை பெய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சேங்க ஐயா, அந்த மழையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே அதை திட்டிக்கிட்டே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியாப்பா, சரி இரண்டாவது நபர் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது மாணவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ இரண்டாவது மாணவர் சொல்கிறாரு, ஐயா அவர் சொன்ன மாதிரி தான், நானுமே நீங்கள் சொன்ன அதே வழியில் போய்கிட்டே இருந்தேன், இப்போ என்னாச்சுன்னா அவருக்காவது மழை பெஞ்சிச்சு, அவர் வந்து மழையை குறை சொன்னார், ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நானே தவறி கீழே விழுந்துட்டேன், என்னுடைய கவனக்குறைவு தான் காரணம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய இந்த கவனக்குறைவை சரி செய்யவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அப்படியா, சரிப்பா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நபர்கிட்ட நீ சொல்லுப்பா அவனுடைய அனுபவத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மூன்றாவது நபர் சொல்கிறாரு, குருவே நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலை ரொம்ப அருமையான வேலை, நீங்கள் சொன்ன வழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழி அவ்வளோ அழகாக இருக்குது, போகிற வழியில் நிறைய காடுகளை பார்த்தேன், நிறைய மலைகளை பார்த்தேன், நான் போகும்போது கூட மழைப்பொழிவு இருந்துச்சு, அதே மாதிரி அதிகப்படியான கற்கள் முற்களாக இருக்கிற அந்த வழியில் போய்கிட்டு இருந்தேன், ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இந்த போகிற வழியில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய மக்களை சந்தித்தேன், எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரையுமே குறை சொல்ல கிடையாது, அவருடைய பயணத்தோட அனுபவத்தை மட்டும்தான் அவர் பகிர்றாரு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த செந்துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா உங்கள் மூணு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேலைகளை தான் கொடுத்தேன், ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை சொல்கிறீங்க. இப்போ முதல் நபர் சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே நடந்த விஷயத்துக்கு அந்த மழை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவர் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி நீங்கள் எல்லாத்துக்குமே மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடைய நினைக்கிற அந்த உயரத்தை கடைசி வரைக்கும் அடையவே முடியாது. அதுவே இரண்டாவது நபர் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்துக்குமே அவரவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வாழ்க்கையை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட அவர் அடையணும்னு நினைக்கிற அந்த உயரத்தில் பாதி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் மூன்றாவது நபர் அவர் யாரையுமே குறை சொல்ல கிடையாது, எல்லா விஷயங்களுமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறார். இந்த நபர் அவர் நினச்ச அந்த உயரத்தை கண்டிப்பாக அடைவார். அநேகமாக இப்போவே அவர் நினச்ச விஷயத்த இந்த நபர் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த மூன்று பேருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நமக்கு ஒவ்வொரு நாளுமே பல விதமான இன்னல்கள் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ நாம் இந்த இன்னல்களுக்கெல்லாம் நம்மளை குறை சொல்லாமல் மற்றவங்களை குறை சொல்லாமல் யாரையுமே குறை சொல்லாமல் எல்லாத்தையுமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது, உங்களுடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.